வணக்கம்மாணவர்களே இந்த வகுப்புல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா உள்ளங்கையில் ஒரு உலகம் அப்படிங்கற பாடத்தை பார்த்து முடிச்சிட்டோம் அந்த பயிற்சி வினாக்கள பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படினா பொருள் தரணி அப்படினா உலகம் சோர்வு அப்படினா களைப்பு ஏற்றம் அப்படினா உயர்வு அடுத்து பாருங்க நிரப்புக கணினி டாஸ் வழியே அனைவரையும் இணைக்கிறது எதன் வழியே இணையம் வழியே முன்னே என்ற சொல்லின் எதுச்சொல் பின்னே என்று பிளஸ் இல்லை இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது என்றில்லை கணினி நமக்கு டாஸை உடனடியாக தருகிறது தகவல்களை ஓகேவா மொத்த நாலு எழுதி போட்டிருக்கேன் அடுத்து பாருங்க அடுத்த எக்சர்சைஸ் வினா விடை தகவல்களை எதன் வழியே எளிமையாக பெற முடியும் விடை தகவல்களை கணினி வழியே எளிமையாக பெற முடியும் அடுத்தது கணினியின் பயன்கள் குறித்து இப்பாடலின் வழியே நீ அறிந்து கொண்டவற்றை கூறுக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கடித போக்குவரத்தை விரைந்து செயல்படுத்துகிறது சிறந்த தகவல் களஞ்சியமாக செயல்படுகிறது உள்ளதை உள்ளபடி காட்டும் கண்ணாடி கணினி செயல்படுகிறது உலகையே உள்ளங்கையில் தரவல்லது ஓகே மாணவர்களே பாருங்க ரெண்டே ரெண்டு க்வெஸ்சன் தான் தகவல்களை எதன் வழியே எளிமையாக பெற முடியும் கொஸ்டின் பாருங்க தகவல்களை கணினி வழியே எளிமையாக பெற முடியும் அடுத்த கொஸ்டின் கணினியின் பயன்களை குறித்து இப்பாடலின் வழியே நீ அறிந்து கொண்டவற்றை கூறுக நமக்கு கணினி என்னென்ன செயல்படுகிறது என்ன செய்கிறது என்பதை தான் நாலு பாயிண்டாக நான் எழுதி போட்டிருக்கேன் நீங்கள் இப்போ தமிழ் நோட்டில் பாடம் ஒன்று உள்ளங்கையில் ஒரு உலகம் பாடம் ஹெட்டிங் எப்பொழுதுமே இருக்கணும் எழுதிட்டு ஃபஸ்ட்டு பொருள் கொருக மூன்று நிரப்புக நான்கு வினா விடை ரெண்டு ரொம்ப கம்மியாக தான் மாமி எழுதி போட்டிருக்கேன் ஓகேவா நீங்கள் இது ஃபுல்லாகவே என்ன பண்ணுறீங்க தமிழ் நோட்டில் காப்பி பண்ணிவிடுங்க ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த வினா விடை ரெண்டையும் படிச்சுட்டு ஹோம்ஒர்க் நோட்டில் ஒரு முறை எழுதி எனக்கு சென்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி மாணவர்கள்